வெல்கம் பேக் டு ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை நட்சத்திர ஜன்னல். பாலாசரோட பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற பாலாசர்கிட்டேருந்து இன்னும் கொஞ்சம் திறந்து அவரோட ஜன்னலை எட்டி பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். கான்ட்ரவர்சியில் எப்போதுமே பாலான்ற ஒரு கேரக்டர் உள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தில் வெளிப்படையான பேச்சு, அது மூலமாக உங்களை பற்றி இருந்த சூழ்ந்துட்டு இருந்த கான்ட்ரவர்சிஸ் என்ன பதில் கொடுக்குறீங்க? என்ன கான்ட்ரவர்சின்னு சொன்னால் பதில் வரும். இப்போ நான் கடவுள் திரைப்படத்துக்காக பார்த்தீங்கன்னா அஜித் சார் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். திடீர்னு அந்த படம் நடக்கலை. ஒரு ரூமர் என்னென்னா அஜித்தை வந்து நீங்கள் ரூமில் கூட்டிகிட்டு போய் அடிச்சிட்டிங்க, பயங்கரமாக செமையாக சாத்திட்டிங்கன்னு அஜித் ஃபேன்ஸ்லாம் அவங்க மேலே கோச்சிக்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறது மாதிரி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ரூமர் ஒன்று போயிட்டு இருந்தது. என்ன சார் அது, என்ன தான் நடந்தது? வந்து அடித்தேன், ரூமுக்குள்ளே கதவை சாத்திட்டு மிதிச்சேன்றதெல்லாம் பத்திரிகையாளர்களோட கற்பனை. அதே சமயம் மனஸ்தாபம் வந்தது உண்மைதான், அதில் ஒன்றும் இது இல்லை. என்ன நடந்தது? இது அல்டிமேட் கேட்க வேண்டிய கேள்வி. ஏன் அல்டிமேட்டை வர வச்சு நான் கேட்குறேன். ஓகே, பாலு மகேந்திரா சார், அது என்ன சார் எப்போ பார்த்தாலும் குருக்கும் செஷனுக்கும் எப்போ பார்த்தாலும் ஒரு ஊடல்? ரொம்ப அதீதமாக அன்பு ஒருத்தர் மேலே வைக்கிறபோது தானே நம்ம வந்து அதிகமான அது கோவப்படுறோம். ஒருத்தர் மேலே பிரியமே இல்லைன்னா அவங்க மேலே அவங்க என்ன பண்ணான்னா எப்படி நாசமாக போனான்னான்னு நம்ம மட்டும் போயிடுவோம். நான் தப்பு பண்ணாலோ அவர் தப்பு பண்ணாலோ அவர் என்ன கண்டுக்கிற போகிறதோ நானும் கண்டுப்பது, ரெண்டு பேருமே ஒரு மியூச்சுவலாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியமாக இருக்கிறோம். சின்னதாக ஏதாவது ஒரு சேட்டை பண்ணாலே எனக்கு வந்து அதனால் ஜீரணிக்க முடியாமல் ரியாக்ட் பண்ணிடுறேன். எனக்கு என்ன போச்சுன்னு நான் போனேன்னா அப்புறம் அந்த உறவுக்கு அர்த்தமே இல்லையே. பரதேசி படத்தில் ஏன் ராஜா சார் இல்லை? அவர் இல்லைன்னா என்னப்பா, அவர் பேர் இல்லையே தவிர அவரோட மியூசிக்கை தானே இப்போ இருக்கிற எல்லா மியூசிக் டைரக்டரும் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் அவரோட இசை வந்து எல்லாரோட இசையோட வந்து நீக்கமர நிறைஞ்சிருக்கு. அப்புறம் என்ன, அவர் பேரை மட்டும் தனியாக போட்டுறதுனால என்ன ஆகி போகுது? தெளிவாக இருக்கீங்க சார். பொதுவாகவே காதல்னா ரொம்ப ஒரு மென்மையான ஒரு விஷயம், ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு ஃபீலிங். அது ஏன் உங்கள் படத்தில் காதலையே இவ்வளோ வன்மையாக காமிக்கிறீங்க? பிடிச்சி ஹீரோ வந்து மண்டையை பிடிச்சி இழுத்து தொங்கு டொங்குன்னு ஹீரோயினை அடித்து ஒரு ரஃப் அண்ட் டஃப் ஒரு லவ்வாக தான் இருக்கும் உங்களோட படத்தில். ஏன் அப்படி? நான் அப்படி தான் காதல் பண்ணேன். அப்படியா? யாரை காதல் பண்ணீங்க? மனைவி. மனைவியை நீங்கள் அடிப்பீங்களா? அடித்து காதல் பண்ணலை. சரி, ஓ ரஃப்னு சொன்னில்லை, ரஃப். இப்போ மனைவி உங்களை அடிப்பாங்களா? என்ன நடந்தது? ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்ல அப்படில, கால் மேலே கால் போட்டு உட்காந்துருந்தேன். அப்போது ஒரு பெரியவர் கிராஸ் பண்ணி போனார். ஆ, அப்படியே உட்காந்துருந்தேன். படாருன்னு ஒரு அறையை விட்டா. எதுக்கு அடிக்கிறது படக்கு நடிக்கிற அப்படின்னு கேட்டால், பெரியவர் நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு, கால் மேலே காலை போட்டு விட்டுருக்குறேன். அந்த பெரியவர், உனக்கு பெரிய பண்ணா சித்தப்பண்ணா, எதுக்கு என்னை அடித்த? நான் ஏன் கால் மேலே தானே ஏன் காலை போட்டிருக்கேன் அப்படின்னு. இப்போ தெரியாது, நீ உனக்கு வயசானதுக்கப்புறம் ஏதாவது சின்ன பிள்ளை அப்படி உட்காந்தானுங்கன்னா மனசு அப்போ வலிக்கும் அப்படின்னா. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், அவன் அடித்தது நியாயம் தானே, வாங்கிக்கிறோமேனு வாங்கிக்கிட்டேன். வைஃப் இல்லாமல் நியாயமாக வேறு யாராவது ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி டப்புன்னு உங்களை அடிச்சிட்டாங்கன்னா பரவாயில்லன்றீங்களா? அது அந்த உரிமை வைஃபுக்கு மட்டும்தான். ஏன் சார், வைஃப் முன்னாடி பழகினவங்களுக்குலாம் எந்த பாக்கியம் கிடையாது. குழந்தைக்கு எவ்வளோ பிடிக்கும்? உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் உண்டாக்குனது உங்கள் மகள்னு நான் உணர்ந்திருக்கேன், நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். சொல்லுங்கள், லெட்ஸ் டாக் அபவுட் பிரார்த்தனா. எனக்கு உலகமே அவதான். என்ன ஒரு அட்டாச்மெண்ட் அது? அது என்னமோ அந்த ஸ்பரிசம் வந்து எல்லா போதைகளோட அந்த மகளோட ஸ்பரிசம் வந்து ஒரு மிகப்பெரிய போதை. அது அந்த சூடு, உடம்பு சூடு அப்படியே
அரை பக்கத்தில் கட்டி பிடிச்சே தூங்கினோம்னா அதில் ஒரு சுகம் இருக்கே, அது வந்து உலகத்தில் எங்கேயுமே யாருக்குமே கிடைக்காது ஒரு விஷயம். என்னமா கண் கலங்குற மாதிரி தெரியுதே? எனக்கும் ஒன்று இருக்கு, நீங்கள் சொல்கிறத உணர முடியுது. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபீலிங். ரொம்ப அழகாக அதை லென்ஸ் கலந்து ஒன்ற பொழுது இல்லை. பிரார்த்தனா வந்து உங்களோட எப்படி பழகுவா? இப்போ நீங்கள் ஒரு பெரிய செலிப்ரிட்டின்றது அவளுக்கு தெரியுமா? ஒரு பெரிய எல்லாருமே ஒரு அண்ணாந்து பார்க்குற ஒரு டைரக்டர்னு தெரியுமா? அண்ணாந்து பார்க்குற கதையெல்லாம் விடு, அவள் என்னே லூஸ்ன்னு தான் சொல்லுவா. ஏன் லூசப்பா லூசப்பான்பா? லூசப்பாவா? ஏன் அப்படி அப்படி எல்லாரும் சொல்கிறதுனால அவளும் லூசப்பா. லைலா வந்து பிதாமகன்ல சொன்னேன், லூசப்பாவா நீ? அந்த 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 மாதிரியா? ஆமாம். ஏன் அந்த படம் பார்த்தாளா? அவ அம்மா சொல்லி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன், உங்கள் அப்பேன் லூஸ் அப்படின்னு. மலர் உங்கள் மனைவி எவ்வளோ உங்களை மாற்றிருக்காங்க? இப்போ ஒரு ஒரு தராசில் வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் மகள் தான் சொல்லுவீங்க, பட் தென் மனைவிக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் கொடுப்பீங்க? உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம், பாலான்றவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு வியர்ட் கேரக்டர்லேருந்து இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப 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 யதார்த்தமான ஒரு மனிதராக மாறிட்டார், இன்னமும் மாறிட்டுருக்காரு, இன்னும் இவால்வ் ஆகிட்ருக்கீங்க டு அ பெட்டர் பர்சன். எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் உங்கள் ஒய்ஃபு கொடுப்பீங்க, உங்கள் குழந்தை கொடுப்பீங்க? நீயும் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுட்ட, என்ன நீங்கள் திருமண நாள்னு வந்ததுன்னு வந்துச்சுன்னா என்ன நடப்பும் காலையில் எழுந்திரிச்ச உடனே? காத்தல்ல நைட்டே வந்து கேக் கட் பண்ணுவோம், விஷ் பண்ணிப்போம், அன்பை பரிமாறிப்போம், ஏதாவது கிஃப்ட் வாங்கி எக்ஸ்சேஞ்ச். காலையில கார்த்தால குளிச்சுட்டு சாமி கும்பிடுவோம், கோயிலுக்கு போவோம், எல்லார்கிட்டேருந்து பிளெஸிங்ஸ் வாங்கிப்போம். சரி, நீங்க தான் என்ன பிளெஸிங் வாங்குவீங்க மற்றவங்கள்ட்ட? ஆமா. இல்லை நீ உன் வீட்டுக்காரன்ட்ட பிளெஸிங் வாங்குவியா? அந்த மாதிரி வாங்கினது கிடையாது, பட் ரெண்டு பேரும் சேர்ந்து பெரியவங்க கிட்டேருந்து வாங்குவோம். ஆனால் நான் வந்து அவள்கிட்ட பிளெஸிங் வாங்குவேன் கல்யாணம் அன்னது கல்யாணத்தன்ன கல்யாண நாள் அன்னைக்கு. ஏன் பதில் சொல்லிடுங்க ஃபர்ஸ்ட்டு. யார் யார் ஃபோன் ஃபோன் எடுக்கணும்? அவன் தான் பயந்து போய் ஃபோன் பண்ணுறேன். பாண்டி பேசுங்க, இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறது. பேசுங்க பேசுங்க. சொல்லு சொல்லு சொல்லு. பழையபடி டைனிங் டேபிளில் வீட்டிலேயே உட்காந்து ட்ரிங்க் பண்ணுறதா கேள்விப்பட்டேனே, பண்ணுறானா? என்னைக்கு பண்ண? ஏன் நீ வந்து சொல்லல? நான் வெளியால் பக்கத்து வீட்டம்மா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. திரும்ப ஆரம்பிச்சிட்டானா? சரி சரி ஓகே, சத்தியம் பண்ணிட்டல அப்புறம் என்ன விடு, நம்புறேன். சரி நீ அப்படியே அப்படி உன் பொண்டாடி தலையில் அடி சத்தியம் பண்ணு. இருந்துட்டு போகிறாங்கப்பா, என்னப்பா சும்மா தெரியல லேச தலையில் கை வச்சு சத்தியமானு சொல்லு, அவ்வளோதானே? சரி ஓகே விடு. ஸோ ஃபைனலாக வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு சமரசமே பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி சேட்டை பண்ணுறப்போ இப்படியும் ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது உங்களே அறியாமல். அறியாமல் ஆ அறியாமல் அறியாமல் ஒரு பண்ணுக்கு ஆரம்பித்து ஒரு நல்ல விதமாக போக முடியும். ஆனால் தலையில் நாற்று வச்சு ஒருத்தர் நட்டுறதுக்கு ரெடியாக இருக்காரு, அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? காலைல வருவார் ஆஃபீஸ்க்கு, நிஜமாவா அப்படின்னு. We were talking, உங்கள் மனைவி பற்றி, மனைவிக்கிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்குவீங்கன்னு பயங்கர பெக்யூலியராக இருந்தது. என்ன அது நிஜமா இந்த சைடு எனக்கு தெரியாது. புருஷங்களில் தான் பொண்டாடி விழுகணுமா என்ன? பொண்டாடி காலில் விழுந்தான்னா? பட் ஏன் எதுக்கு விழணும்? யாருமே யாருக்காலையும் விழாமல் இருந்துடலாமே. என்ன என்ன அது என்னத்துக்காக? என்ன இவ்வளோ நாள் சகிச்சிட்டதுக்காக உனக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் அப்படின்னு காலில் விழுவேன்? அதுவாக இருக்கலாம், ஆ அதுவாக தான் இருக்குன்னு நான் காலில் விழுகிறேன்.
ஆனால் நான் இந்த மாதிரியே காரியம் பண்ணுறம்போது என்னையும் லூஸ்ன்றாங்க. இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இப்போ மலருக்கு வந்து உங்களை பார்த்தா ஒரு பயம்லாம் கிடையாது, ஏன்னா வெளியில் க்ரியேட் பண்ணியிருக்க அந்த ஒரு பயங்கரமான இமேஜ், ஐயோ இவர் பயங்கர ரஃப் அண்ட் டஃப், இவரை கண்டாலே எல்லாருமே பயப்படுறாங்க, என் புருஷன் ரொம்ப ஐயோ வந்தா, அந்த மாதிரிலாம் கிடையாதா? எடுத்தோடனே அவங்க வந்து என்னப்பா அப்படி அந்த மாதிரி தான் பேசினாங்களா? இல்லை பாக்கி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து என்னை எல்லாரும் ரொம்ப பரிதாபமாக பார்க்குறாங்க, நீ என்னமோ என்னை ரொம்ப குடும்பப்படுத்துகிற மாதிரி. ஆனால் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் ஒரு காமெடி பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன், யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. காமெடி இப்போ நீங்கள் காமெடின்னு சொல்கிறப்போ எனக்கு உங்களோட அதர் சைட், அதாவது ரொம்ப ஒரு ரொம்ப பலவீனமான ஒரு மனிதர், உங்களுக்கு அழணும்னா கிளிசரின்லாம் தேவையில்லை, சும்மா ஒரு ஒரு நல்ல ஒரு சென்டிமெண்ட்லான ஒரு படம், ரொம்ப மனசு தொடுற மாதிரி ஒரு படம் பார்த்தாலே போதும். சமீபத்தில் எந்த ஒரு படத்தை பார்த்து ரொம்ப அழுதிங்க நீங்கள்? ரொம்ப அழுதேன்னு சொல்ல முடியாது, ஒரு ரெண்டு மூணு இடங்களில் அழுதேன். ஓனாயும் மாட்டுக்குட்டியும் ஓ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது படம். மிஸ்கின் வந்து நிச்சயமாக தமிழ் சினிமாவுக்கு ஒரு வரம் தான். ஸோ இப்போ சாரோட அதர் சைட் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், இன்னும் வேறு எவ்வளோ எவ்வளோ சைட்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீல் ஹாவ் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் இன் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நட்சத்திர ஜன்னல். விருது இயக்குனர் தன்னோட குழந்தைய இடுப்பில் வச்சுட்டு என் காலத்தை விட்டு கும்பிட்டது. சிரிப்பு இப்போ நீ என்னை வச்சுட்டு பண்ணிகிட்டு இருக்க விளையாட்டு.